ஸோ ஒரு வழியாக நம்மளும் சாம்சனோட ஒரு அனதர் ஃப்ளாக்ஷிப் வாங்கிட்டோம். ஸோ சாம்சனோட ஜி ஃபிளிப் 3 இதுதான் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ இது யார்கிட்ட வாங்கினேன்னா, நம்ம சிவபரணி உதயசெல்வன் யூடியூப் சேனல் வச்சுட்டுருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் வாங்கினேன். சிவபரணி ப்ரோட்டக்கிட்ட தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இனோவேஷன். நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் சீரீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா ஃப்ளிப் சீரீஸ் வந்து எனக்கு ஏன் வாங்குறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, எனக்கு இருக்க பயம் தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான செயல்பாடெல்லாம் நம்ம பண்ணுவோம். இதுக்கு வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீன் கார்டு கிடைக்காது, கவர் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ இது வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃப்ளிப் 3 வரும்போதே, அதாவது ஃப்ளிப் 1 வரும்போதே எனக்கு வாங்கணும்னு ஆசை. பட் ஃப்ளிப் 1 வந்து பெருசாக வந்து எனக்கு இம்ப்ரெஷனாக இல்லை. ஏன்னா முதல் ஜென்ரேஷன் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வர இருந்துச்சு. ஆனால் ஃப்ளிப் 3 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபோனை பார்த்தோன்னே வாங்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் வேரியன் கொண்டு வந்தாங்க, அதுவும் இல்லாத ஒரு இனோவேஷனான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. பட் அந்த டைமில் ப்ரைசிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 85,000-90,000 இருந்தது. அந்த அளவுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி இருக்காது. ஆனால் வந்து இப்போ இந்த டைமில் அமேசான்லேயா இருக்கட்டும், இல்லைனா வந்து சாம்சங்கோட வெப்சைட்லேயா இருக்கட்டும், 60,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க 8128. சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 8256 வந்து அப்பப்போ எட்டி பார்க்குது, அது வந்து 63,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 60,000 ரூபாய்க்கு ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸோ சிவபராட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சிவா ப்ரோ வந்து இந்த மாதிரி இருக்குது ப்ரோ வேணுமா அப்படின்னாரு. இது வந்து 39,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 39,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் இம்ப்ரெஷன் ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா நினச்சி பார்த்துருப்போம்மா டிஸ்பிளேலாம் வளையும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். பார்க்குறவங்க என்ன ஃபோனுன்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த ஃபோனோட டிசைன் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஆஃபீஸ் இதை எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ் போனேன், இதை வாங்கி எல்லாருமே பார்த்தாங்க, இப்போ என்ன ஃபோன்ப்பா இது, சாம்சங்கில் எப்படி இருக்கேப்பா, என்னப்பா வளையுதேப்பா, இது நான் வந்து ஒரு சில இது நான் டார்லிங்கில் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து நோக்கி அப்பே பண்ணிட்டான்னாங்க, ஆனால் வந்து டச்சில் பண்ணாங்களா அப்படின்றது தான் கேள்வி. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வருன்ற மாதிரி வந்து சாம்சங்கோட தரப்புலேருந்து சொன்னது, 3 வருஷத்துக்கு மேலே வரும் அப்படின்னாங்க. அந்த எத்தனை முறைன்றதை நான் மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு தான் தோணுது. ஏன்னா இதோட டிசைனாக இருக்கட்டும், இதில் அந்த மாதிரி வைக்கும்போது என்ன யூசேஜ் அப்படின்றத வந்து செக் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம், டிஸ்பிளேவும் ஒன்றா வைக்கும்போது தேயுமே, அது வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்றா க்ளோஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகுறதில்ல. ஏன்னா இது வந்து அந்த கார்னர்ஸில் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒட்ட வைக்கிறதில்ல. இன்னொன்று, இது ஒரு ரக்கட் ஃபீல் மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த டிஸ்பிளேலேயே ஒரு சில வேலைலாம் பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு 1.9 இன்ச்சஸ் டிஸ்பிளே. ஸோ சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. சாம்சங்கிட்ட டிஸ்பிளே பற்றி சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷனே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுவும் அந்த டிஸ்பிளேவை மடக்கி வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் வேறு லெவலுக்கு. இந்த நைட் மோடு எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க டக்குன்னு வந்து சீன் போடணும் அப்படின்னா கூட, ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோனை மடக்கி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு ட்ராக் பேடாக யூஸ் ஆகுது, இந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ராக் பேடாக யூஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து வேறு லெவல் இனோவேஷன். கொடுத்தது கொடுத்தான், ஒழுங்காக கொடுத்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபோனு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற ஆர்வத்தோடு இருக்கேன். இந்த ஃபோனில் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை இந்த ஃபோனில் இந்த மாதிரி செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற உங்களோட சஜஷன் இருந்தால் எதனா இருந்தாலோ கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனுக்கு ப்ரொடெக்ஷன் ப்ரோ ஒட்டுறாங்களான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு குண்டக மண்டக ஃபோனுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒட்ட மாட்டேன்ட்டாங்க, பட் பேக்கில் ஒட்ட முடியுமா அப்படின்றதுக்காக தான் பூர்வீகம் வந்திருக்கேன். ஸோ ஒட்டிட்டேன்னா செகண்ட் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க.
அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக டெஸ்ட் பண்ணலான்ருக்கேன். ஏன்னா அது ஒரு ஸ்னாப் ட்ராகன் வேரியன் ப்ராடக்ட்டு, அதுவும் இல்லாத சாம்சங்கோட இனோவேஷன் ப்ராடக்ட்டு. ஸோ இதில் ஹீட் ஆகுதா, இதுக்கப்புறம் கேமரா எப்படி இருக்குது, இனிஷியல் இம்ப்ரெஷன் கேமரா செம்மையாக இருக்குது, பட் இன்னும் இன்டெப்த்தாக செக் பண்ணலான்ற ஒரு ஐடியா. இதை பற்றின வீடியோஸ் எதனா உங்களுக்கு எதனா தேவைப்படுச்சினாலும் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன், கேமராக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட யூஐக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன் யூஐயில் நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் கவர் பண்ணல, இந்த ஃபோனையே பெருசாக யாரும் கவர் பண்ணல யூடியூப்பில். ஸோ நம்ம தான் கவர் பண்ணுறோம். இதோட ஃபுல் ரிவ்யூவும் இதோட ஒரு சில வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது கூட எஸ்டென் கம்பேர் பண்ணணுமா கேமராவில் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஏன்னா மோரலஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.